News and News Plus UTV in Mali near a Pradana Sidikalodan in the Kolumnan, Niveda, Jaganathan, Verivana Sidikalaka Selamunar, Mudalil, Indriya Talipuchedikal. Covid virus odu todarndum avadanamaga payanikka vendiyulladaga valiyuruthal. Aarogiyamana naadukal pattiyalil Ilangai serndathu. Unavu paadhukaappil akkarai selutha vendum engirar janaadhipathi. தீர்க்கமான காலகட்டம் என்பதால் தொடர்ந்தும் சட்ட திட்டங்களை கடைபிடிக்குமாறு போலீசார் கோரிக்கை. கொரோனா அச்சுறுத்தல் அடுத்த 2 வருடங்கள் நீடிக்கலாம் என அச்சம். இனி விரிவான செய்திகள். கொரோனாவோடு அன்றாட வாழ்க்கை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டுமெனவும் இந்த சவாலானது இலங்கையர் அனைவருக்கும் உள்ளது எனவும் வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜெயருபன் பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் சுகாதார ஆரோக்கியம் மிக்க நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 366 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு சென்றுள்ளனர். நாட்டில் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 879 உயர்வடைந்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 6 கோவிட் தொற்றாளர்கள் என காணப்பட்டுள்ளனர். இந்த 6 பேரும் கடற்படை வீரர்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் 1057 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 15,224 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக 37,662 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வவுனியா பம்பைமடு தனிமைப்படுத்தல் முகாமில் கொரோனா தொற்று பரிசோதனைக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 32 பேர் இன்று விடுவிக்கப்பட்டனர். வெளிசிறை கடற்படை முகாமை சேர்ந்த கடற்படை வீரர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அவர்களுடன் தொடர்புடைய பலர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த 32 பேர் பம்பைமடு ராணுவ முகாமில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். கடற்படையுடன் தொடர்புகளை பேணி அவர்களது உறவினர்கள் உட்பட வவுனியா, மகா கச்சகொடி, அனுராதபுரம், குரவப்பத்தானை, மதவாட்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 32 பேரே இவ்வாறு விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை கோவிட் அச்சுறுத்தலுக்கு எதிரான இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் படிப்பாளர் வைத்தியர் ஜெயருபன் பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார். லோகே சௌக்கியாராஷ்டிதம ரட்டவல் அத்தலொஸ்ஸேன் எகக் மீ ரட்ட இபா கீழ தால கிய தேசவல்ட கிய அப்பே ரட்டே ஜனதாவட அந்திமட்ட ரெக்கவர்னே உனே விதேசிய ரட்டவல் நிமே அப்பே ரட்ட. உலகத்தில் சுகாதார ஆரோக்கியம் மிக்க ஒரு சில நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எமது நாட்டை கைவிட்டு பிற நாடுகளில் வசித்த இலங்கையர்களுக்கும் இறுதியில் எமது நாடே கை கொடுத்துள்ளது. நாட்டுக்கு அழைத்து வருமாறு அவர்கள் கண்ணீரோடு கோரிக்கை விடுத்தனர். நாட்டு மக்கள் கோவிடை ஒழிப்பதில் ஒற்றுமையாக செயற்பட்டால் சுகாதார பாதுகாப்பான எமது நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள வெளிநாட்டவர்கள் வருவார்கள். மேலும் ஆரோக்கியமான ஒரு நாட்டை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். அதேபோன்று சிறந்த சுகாதார வழிமுறைகளை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளில் உள்ளவர்கள் எமது நாட்டுக்கு வருவார்கள். எனவே இந்த சவால்களை நாம் சரியான முறையில் முகாமைத்துவம் செய்வோமானால் இந்த நாட்டை பிரபலமான ஒரு நாடாக மாற்றி அமைக்க முடியும். மேலும் நேற்றைய தினம் மேல் மாகாணத்திலும் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட போது மக்களுடைய செயற்பாடுகள் சில கவலை அளிப்பதாக அமைந்தது. ஊரடங்கு தளர்த்தப்பட்டாலும் மக்கள் சமூக இடைவெளியை தொடரும் பேண வேண்டும். சானிடைசர் பயன்படுத்துங்கள். தரமான முகக்கவசங்களை பயன்படுத்துங்கள். இவ்வாறான சுகாதார வழிமுறைகள் சரிவர பின்பற்றப்படுமாக இருந்தால் கோவிட் அபாயத்தில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இன்னும் 2 ஆண்டுகள் கொரோனா அச்சுறுத்தலோடு போராட வேண்டியிருப்பதாக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வல்லரசு நாடுகள் எதிர்ப்பு கூறியுள்ளன. அவ்வாறெனில் கொரோனாவை காரணம் காட்டி எம்மால் எதையும் நிறுத்த முடியாது. கொரோனாவோடு தொழில் செய்வதற்கு பழக வேண்டும். கொரோனாவோடு கற்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க பழக வேண்டும். கொரோனாவோடு தொழிற்சாலைகளை நடாத்தி செல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கொரோனாவோடு அன்றாட வாழ்க்கை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த சவாலான இலங்கையர் அனைவருக்கும் உள்ளது. இதுவரையான 4 மாத காலத்தில் எமது நாட்டில் கொரோனாவை நாம் சரியாக கையாண்டுள்ளோம். எதிர்காலத்திலும் உங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமாக இருந்தால் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லலாம். தவறு தெக்கக்கெனக்கம் கொரோனாத்துக்கு அப்படி ஜீவத்தேண்ட வேணும். மிக லோக சௌக்கிய சங்கதானே மத்திய அமெரிக்காவை இங்கிலாந்தே அத்துலு தீவுனு ரட்டவல மத்திய கொரோனா ஹிந்த அப்படி கிசி தேக் நவத்தன்ன பே அப்படி கொரோனாத்துக்கு அப்படி ரஸ்ஸாவ கரண்டி கெனு கண்ணட்டோனி කොරෝනාත් එක්ක අධ්‍යාපන කටයුතු කරගෙන යන්න ඉගෙන ගන්න ඕන. මේන් පහුගිය කාලේ වාර්තා වීම සම්පූර්ණයෙන් වගේ සිදුවන්නේ වැලිසර නාවික හමුදා කඳවුරේ සෙබළුන් සහ ඔවුන්ගේ පෞල් ආශ්‍රිතයින් සම්බන්ධයෙන් පමණයි.
கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்கு அமுலில் இருந்தாலும் மக்களின் நடமாட்டம் வெகுவாக அதிகரித்திருந்ததை காண முடிந்தது. புத்தளம், களுத்துறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று காலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்றிரவு 8 மணிக்கு மீண்டும் அமுலுக்கு வருகின்றது. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாட்டை மெல்ல வலிமைக்கு திருப்புவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. இதன்படி கொழும்பு கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமுலில் இருந்தாலும் அரசு தனியார் நிறுவனங்களின் ஊழியர்கள் பகுதியளவில் அழைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. தலைநகர் கொழும்பு தொடர் ஊரடங்கு சட்டத்தினால் சுமார் 52 நாட்கள் முடக்கப்பட்ட நிலையில் நேற்று 11ஆம் தேதி முதல் ஊரடங்கு அமுலில் உள்ள நிலையிலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை பகுதி பகுதியாக இயங்க வைக்கும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவ்வாறான நிலையில் தலைநகர் கொழும்பில் நேற்றைய தினத்தை விட இன்று அதிகமான அரசு தனியார் ஊழியர்கள் கடமைக்கு சென்றதையும் வெறிச்சோடி கிடந்த கொழும்பு இன்று ஓரளவு மக்கள் நடமாட்டம் இடம்பெறுவதையும் காண முடிந்தது. புறக்கோட்டை பிரதான வீதி உட்பட அதிகமான பகுதிகளில் வர்த்தக நிலையங்கள், வங்கிகள், மருந்தகங்கள் திறந்துள்ளதையும் காணக்கூடியதாக இருந்தது. அரசு பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ளதையும் மத்திய தபால் திணைக்களத்தில் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதையும் காண முடிந்தது. மெனிங் பொதுச்சந்தையில் மரக்கறி வகைகள் வந்து குவிந்துள்ள போதிலும் சிறு வியாபாரிகள் குறைவாக வந்துள்ளதையும் பெருமளவான மரக்கறி வகைகள் விற்பனை செய்ய முடியாத நிலையில் அவை பழுதடைந்து வீசப்பட்டுள்ளதையும் காண முடிந்தது. இந்நிலைமைகள் காரணமாக பெருமளவான வியாபாரிகள் நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் வர்த்தகர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஊரடங்கு அமுலில் உள்ள மாவட்டங்களைத் தவிர்த்த ஏனைய பகுதிகளில் ஆசனங்களின் எண்ணிக்கைக்கு அமைய பயணிகள் ரயில் சேவை நாளை முதல் ஆரம்பிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளைய தினம் தொடக்கம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து, தனியார் பஸ் மற்றும் ரயில்களில் ஆசனங்களுக்கு ஏற்றவாறு பயணிகள் பயணிப்பதற்கும் போக்குவரத்து அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்கள் தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த அனுமதிக்கமைய அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்காக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பயணிகள் போக்குவரத்து முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 வைரஸ் அச்சுறுத்தலை போலீசார் நடைமுறைப்படுத்திய ஊரடங்கு சட்டம் சட்ட ரீதியானது என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாலிய சேனாரத்ன தெரிவித்தார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். கோவிட் 19 வைரஸை கட்டுப்படுத்த மருந்து கண்டுபிடிக்காததால் அதனை தடுக்க மக்கள் நடமாட்டத்தை குறைப்பதே சிறந்த வழியாக இருக்கிறது. இதற்கமையவே ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. போலீஸ் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது பல சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டது. ஊரடங்கு சட்டத்தை பிறப்பிக்கவும் அதனை மீறும் நபர்களை கைது செய்ய முடியாது எனவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இது குறித்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இதனை ஆராய்ந்த நீதிமன்றம் போலீசார் நடைமுறைப்படுத்தும் ஊரடங்கு சட்டம் சட்டங்களுக்கு உட்பட்டது என கம்பஹா நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. பொதுநலன் கருதியே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. ஊரடங்கு சட்டத்தை மீறிய 53,126 பேர் கைது செய்யப்பட்டனர். 9,703 பேர் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 5,212 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 13,594 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் சுமார் 10,000 வாகனங்கள் மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன.
இதேவேளை தற்போது தீர்க்கமான ஒரு காலகட்டத்தில் இருப்பதால் மக்கள் தொடர்ந்தும் சுகாதார அறிவுரைகளை பின்பற்றுவதும் ஊரடங்கு சட்டத்தை பின்பற்றுவதும் கட்டாயமானது என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்தார். ක්‍රමවේදය අනුව ඒ සම්බන්ධයෙන් කටයුතු කළා ඇඳිරි නීතිය පැනෙව්වා ඇඳිරි නීතිය ලිහිල් කළා නම් තත්පොදු තීරකමான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் முதலாவது கோவிட் நோயாளி அடையாளம் காணப்பட்டு 60 நாட்கள் கடந்து நாடு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது கொழும்பு கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்கு அமுலில் இருந்தாலும் அத்தியாவசிய பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வாகனங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன சமூக இடைவெளிகள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றை செய்யாவிட்டால் இன்னும் ஒரு நோயாளர் கூத்து அடையாளம் காணப்பட்டால் இதுவரை காலம் அர்ப்பணித்த அனைத்தும் வீணாகிவிடும் எனவே அறிவிக்கப்பட்டதற்கு அமைய தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டமும் சட்டதிட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் அமுலில் இல்லாத பிரதேசங்கள் சுகாதார அறிவுரைகளை பின்பற்றாது செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது நடைமுறையில் உள்ள சுகாதார கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் சலூன்கள் அழகு கலை நிலையங்கள் தனியார் மருந்தகங்கள் பொது சுகாதார அதிகாரியின் ஆலோசனையுடன் அனுமதி பெற்று செயற்பட முடியும் வாராந்த நாளாந்த சந்தைகள் பிராந்திய ரீதியாக மக்கள் கூடும் சந்தைகளை திறப்பதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் ஆகியவற்றை திறப்பதற்கு அனுமதி இல்லை பிட்னஸ் சென்டர் ஜிம் ஆகியவற்றை திறப்பதற்கும் இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை வீதிகளில் வாகனங்கள் பயன் போது சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் பொது நலன் கருதி இவை கடுமையாக கண்காணிக்கப்படும் அடையாள அட்டை இலக்கத்தின் இறுதி இலக்க நடைமுறையின் பிரகாரம் அத்தியாவசிய தேவைக்காக சென்று வர முடியும் மேல் மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு மாத காலமாக சிக்கியிருந்த மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 84 பேர் சொந்த வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் இவர்களில் 10 பெண்கள் 4 பிள்ளைகளும் அடங்குகின்றனர் மருத்துவ தேவை மற்றும் தொழில் நிமித்தம் வந்து சிக்கியிருந்தவர்களை இவ்வாறு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் பலாங்குடை நகரத்தில் உள்ள சிகை அலங்கார நிலையங்கள் சலூன்கள் என்பனவற்றில் பலாங்குடை பொது சுகாதார அதிகாரிகள் நேரில் சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர் ஹட்டன் பகுதியில் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக சலூன்களை திறக்க சுகாதார பிரிவினர் அனுமதி வழங்கியுள்ளனர் கொழும்பு மற்றும் கம்பஹா ஆகிய இரு மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது களுத்துறை மற்றும் புத்தளம் உள்ளிட்ட ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் இன்றுதல் வரை இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை மட்டுமே அமுல்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் உணவு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக அமையும் எனவும் இலங்கையில் உணவு வகைகளை சுகாதார பாதுகாப்புடையதாக மாற்ற வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழில்துறை சார்ந்தவர்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி வருவாயை அதிகரித்தல் போன்ற செயற்பாடுகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரன மற்றும் பெருந்தோட்டத்துறை சார்ந்த முக்கியஸ்தர்கள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பான உணவு முறையில் அக்கறை செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் உணவு பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது இங்கே மட்டுமல்ல முழு உலகத்திலும் அது முக்கியமானது இதில் முதலாவது நாம் தேசிய ரீதியில் உணவுகளை பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும் இதன் மூலம் நாம் வெளியில் உள்ள வாய்ப்புகளையும் பார்க்க வேண்டும் முக்கியமாக பெருந்தோட்டத்துறையில் முக்கியமாக ரப்பர் தேயிலை தென்னை போன்றவற்றை எம்மால் வேகமாக அபிவிருத்தி செய்ய முடியும் தேயிலைக்கான சந்தை எமக்கு எப்படியும் இருக்கிறது ரப்பருக்கும் இப்பொழுது இலங்கைக்குள்ளேயே பல நிறுவனங்கள் திறக்கப்பட்டுள்ளன அதற்கும் கேள்விகள் உள்ளன தென்னைக்கு இப்பொழுது மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அதனையும் எங்களுக்கு செய்ய முடியும் பல உற்பத்திகளின் மேலதிக பெறுமதி சேர்வைகளை நாம் அதிகரிக்க வேண்டும் நாம் வெறுமனே ஏற்றுமதியை மட்டும் செய்யாமல் கருவாய் மிளகு போன்றவற்றுக்கு பெறுமதி சேர்க்க வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது வருமானத்தை மேலும் அதிகரிக்க முடியும் இலங்கை விமான சேவையின் மட்டுப்படுத்தப்பட்ட பயணிகள் சேவைகள் சிலவற்றை நாளை முதல் ஆரம்பிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் மட்டுப்படுத்தப்பட்ட பயணிகள் சேவைகள் சிலவற்றினை நாளை முதல் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது நாளைய தினம் தொடக்கம் லண்டன் டோக்கியோ மெல்பர்ன் மற்றும் ஹாங்காங் உள்ளிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட பயணிகள் விமானங்களை இயக்க உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது
இதேபோல ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் 17 இடங்களுக்கான விசேட சரக்கு விமான சேவைகளை வழங்கி வருகின்றது. நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு பக்கபலமாக இந்த சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேபோல சென்னையில் தங்கியுள்ள இலங்கை மாணவர்களை அழைத்து வருவதற்காக UL-1121 என்ற விசேட விமானம் இன்று காலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டது. இந்நிலையில் இன்று முற்பகல் 12:35 மணியளவில் சென்னையில் தங்கியிருந்த 320 இலங்கையர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் இவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை செப்டம்பர் மாதம் 2 திகதி வரை பிற்போடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த நாளில் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரின் எழுத்து மூல விரிவுரைகளை எதிர்வரும் ஜூலை 30 திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 திகதி நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறியதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியமைக்காக கட்டாய விடுமுறைகள் அனுப்பப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகள் நீதியரசர்களான பூவண்ணி அலுவிகார, எஸ் துரைராஜா மற்றும் காமினி அமரசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் இன்று காலிக்கப்பட்டது. இதன்போது செப்டம்பர் மாதம் 2, 3 மற்றும் 4 திகதிகளில் குறித்த மனு மீதான விசாரணை இடம்பெறவுள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்த மனுக்கள் தொடர்பான எழுத்து மூல விரிவுரைகளை எதிர்வரும் ஜூலை 30 திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கு உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை இந்த மனுக்களில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சார்பில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படும் ஆவணங்கள் இருப்பின் அவற்றை முன்னாள் ஜனாதிபதி சட்டத்தரணி ஊடாக முன்வைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக தாதியர் தினத்தில் தாதியர்களை கௌரவிக்கும் விதமாக இவ்வாண்டை செவிலியர் ஆண்டாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்போது உலக அரங்கில் கோரதாண்டவம் ஆடி வரும் கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தாதிமாரின் சேவை அளப்பரிய புனிதமான ஒரு சேவையாக பேசப்படுகின்றது. தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து சமூகத்திற்காய் பணியாற்றும் தாதிமாருக்கு யூடிவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. தாதியர்கள் சமூகத்திற்கு ஆற்றும் பங்களிப்பும் அவர்களின் சேவை தியாகங்களையும் சிறப்பாக நினைவு கூற இத்தினம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச செவிலியர் அமைப்பு இத்தினத்தை 1965 ஆண்டிலிருந்து நினைவு கூறுகிறது. 1965 ஆண்டிலிருந்து நவீன தாதியியல் முறைமை உருவாக்கிய இங்கிலாந்தைச் சேர்ந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களின் பிறந்த நாளான மே 12 நாளை சிறப்பாக நினைவு கூற முடிவு செய்யப்பட்டது. அதே நேரம் 1974 ஆண்டிலிருந்து ஐக்கிய அமெரிக்காவிலும் கனடாவிலும் மே 9 முதல் மே 15 வரை செவிலியர் வாரம் கொண்டாடப்படுகிறது. பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்காக நாள் முழுவதும் பணி செய்து வரும் செவிலியர்களின் சேவையானது மகத்தான குன்று. சாதாரண நாட்களையும் விடவும் கொரோனா அச்சுறுத்தல் காலத்தில் இந்த தாதியர்களின் சேவை மிகவும் அளப்பரியதாக காணப்படுகிறது. தன் விருப்பு வெறுப்புகள் குடும்பங்களை எல்லாம் விடுத்து தங்களை நம்பி வரும் உயிர்களை காப்பாற்றி அவர்களுக்காக கருணையோடு சேவை செய்து கொண்டிருக்கும் தாதியருக்கு வார்த்தைகளால் இலகுவில் நன்றி சொல்லிவிட முடியாது. தற்போதைய நிலையில் கொரோனா நோயாளிகளை கவனித்துக் கொள்வதில் முக்கிய பங்கு தாதியர்களுடையதாகவே காணப்படுகிறது. இவ்வாறு தனது சேவை நேரம் ஆரம்பமானது முதல் சேவை நேரம் முடியும் நேரம் வரையிலும் இக்கட்டான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். பாதுகாப்பு கவசங்களை நாள் முழுவதும் அணிந்திருப்பதாலும் சரியான தூக்கமின்மை, முறையான பாதுகாப்பு கவசங்கள் இன்மை இவை அத்தனையையும் கடந்து அவர்களின் சேவை தொடரும் நிலையில் நோயாளி முழுமையாக குணமடையும் போது அவர்கள் முகம் கொடுத்த கத்தனை இன்னல்களும் இன்பமாய் மாறிவிடுகின்றது. இம்முறை உலகம் முழுவதும் உள்ள செவிலியர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த ஆண்டை செவிலியர் ஆண்டாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இவ்வுலகில் எவ்வித எதிர்பார்ப்புகளுமின்றி தற்போதைய கோவிட் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் சேவை செய்யும் தாதியர்களுக்கும் அவர்களுடைய மகத்தான சேவைக்கும் யூடிவியின் சார்பில் இனிய தாதியர் தின நல்வாழ்த்துக்கள். செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள்.
கொரோனா வைரஸ் தொற்றின் தற்போதைய நிலைமை இன்னும் 2 ஆண்டுகள் வரை நீடிக்கலாம் என அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரஷ்யாவில் உள்ள வைத்தியசாலையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் 5 கொரோனா வைரஸ் நோயாளிகள் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய அரசு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏனைய வைரஸ்களை விட கொரோனா வைரஸின் இனப்பெருக்க வேகம் அதிகமாக இருப்பதையும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். எனவே இந்த வகை வைரஸ்கள் இல்லாமல் போவதற்கு 18 முதல் 24 மாதங்கள் வரை நீடித்திருக்கும் என்பதையும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். உலகளாவிய ரீதியில் இந்த வைரஸை எதிர்ப்பதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியை மக்கள் கொண்டிருக்கவில்லை. இதன் விளைவாக உலகளாவிய பாதிப்பு ஏற்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி மைக் பென்சின் உதவியாளர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதை அடுத்து வெள்ளை மாளிகை ஊழியர்கள் இருக்கையில் அமரும் நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் முகக்கவசம் அணியும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ரோஸ் கார்டனில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முகக்கவசம் அணியாமலேயே பத்திரிகையாளர்களை சந்தித்தார் டொனால்ட் ட்ரம்ப். அவர், "நான் அனைவரிடமிருந்தும் விலகிய இருப்பதால் முகக்கவசம் அணிய தேவையில்லை" என தெரிவித்துள்ளார். அத்தோடு வெள்ளை மாளிகையில் ஏற்பட்டுள்ள வைரஸ் தொற்று குறித்தும் மிக சாதாரணமாகவே பேசினார். மேலும் அவர் கூறுகையில், "ஒருவருக்கு தான் கொரோனா, அவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கெல்லாம் நெகட்டிவ் என பரிசோதனை முடிவு வந்துள்ளது" எனவும் தெரிவித்தார். ஏப்ரல் மாதமே முகக்கவசம் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் பேசியிருந்தார். அப்போது அவர் தாம் முகக்கவசம் அணிய விரும்பவில்லை என்றும், "நான் பல்வேறு தரப்பினரை வெள்ளை மாளிகையில் சந்திப்பேன். பல்வேறு நாட்டு தலைவர்கள் முதல் அரசியல் வரை சந்திப்பேன். அப்போது என்னை யாரும் முகக்கவசத்துடன் சந்திப்பதை விரும்பவில்லை" என்று கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பெண் செய்தியாளரின் கொரோனா கேள்வியால் செய்தியாளர்கள் கூட்டத்தை பாதியிலேயே நிறுத்தி வெளியேறினார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். CBS நியூஸின் வெள்ளை மாளிகையின் நிருபர் விஜியா ஜியாங், 80,000-க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் இறந்துவிட்ட போதும் கொரோனா வைரஸ் பரிசோதனையை உலகளாவிய போட்டியாக ஏன் பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். Yeah, go ahead, please. Said many times that the US is doing far better than any other country when it comes to testing. Yes. Why does that matter? Why is this a global competition to you if everyday Americans are still losing their lives and we're still seeing more cases every day? Well, they're losing their lives everywhere in the world. And maybe that's a question you should ask China. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப், பல்வேறு நாடுகளில் உயிரிழப்புகள் நிகழ்வதாகவும் இது சீனாவிடம் கேட்க வேண்டிய கேள்வி எனவும் கூறினார். ஆனாலும் அந்த பெண் செய்தியாளர், "நீங்கள் ஏன் என்னிடம் குறிப்பாக இதை சொல்கிறீர்கள்?" என கேட்டார். Sir, why are you saying that to me specifically? I'm telling you, I'm not saying it specifically to anybody. I'm saying it to anybody that would ask a nasty question like that. That's not a nasty question. Please go ahead. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இதை குறிப்பாக யாரிடமும் சொல்லவில்லை. இது போன்ற ஒரு மோசமான கேள்வியை கேட்கும் எவரிடமும் இதை சொல்கிறேன் என ட்ரம்ப் கூறினார். இது ஒரு மோசமான கேள்வி அல்ல என்று ஜியாங் கூறினார். தொடர்ந்து பெண் செய்தியாளரும் ஏனைய செய்தியாளர்களும் விடாமல் கேள்விகளை அடக்கியதால் செய்தியாளர் சந்திப்பில் இருந்து ஜனாதிபதி ட்ரம்ப் பாதியிலேயே கிளம்பினார். இதனால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு நிலவியது. இங்கிலாந்தில் நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு சில தளர்வுகளை அறிவித்து ஊரடங்கு நடைமுறையை பிரதமர் போரிஸ் ஜான்சன் மாற்றியமைத்துள்ளார். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு பாடசாலைகளும் கடைகளும் படிப்படியாக திறக்கப்படும். அதே சமயம் மக்கள் அதிகமாக கூடும் சில முக்கிய இடங்கள் ஜூலை 1ஆம் தேதி தான் திறக்கப்படும். இங்கிலாந்துக்கு விமானம் மற்றும் கப்பல் மூலம் வரும் வெளிநாட்டினர் உள்நாட்டினர் யாராக இருந்தால் கண்டிப்பாக 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இந்த புதிய அனுமதியை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பார்கள். இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்தால் உடனடியாக கட்டுப்பாடுகள் தளர்வு நிறுத்தப்படும் என்று போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். போரிஸ் ஜான்சனின் இந்த திட்டத்துக்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்த திட்டம் மக்களுக்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வைத்தியசாலையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் 5 கொரோனா வைரஸ் நோயாளிகள் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய அரசு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த நோயாளர்கள் அனைவரும் கொரோனா வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் குறித்த வைத்தியசாலையின் 6வது மாடியில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டிருந்தனர். தீயை அடுத்து சுமார் 150 பேர் குறித்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. செயற்கை சுவாச கருவியில் ஒரு குறுகிய சுற்று அல்லது அதன் செயலிழப்பு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த சனிக்கிழமை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கொரோனா வைரஸ் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு நோயாளி உயிரிழந்துள்ளதுடன் 200 பேர் வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தின அணிவகுப்புக்கான அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து ஹாங்காங்கில் உள்ள வணிக வளாகங்களில் ஜனநாயக சார்பு எதிர்ப்பாளர்களை போலீசார் பின்தொடர்ந்தனர்.
பன்னிரண்டு முதல் 65 வயதுக்குட்பட்ட சுமார் 230 எதிர்ப்பாளர்கள் கைது செய்யப்பட்டு பல்வேறு மீறர்கள் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். சீனாவின் அதிகாரம் கொண்ட ஹாங்காங் நகரத்தில் பல ஷாப்பிங் மால்களில் நடைபெற்ற பல சிறிய ஆர்ப்பாட்டங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றாகும். இதில் ஒரு அந்நியத்தின் அணிவகுப்பை நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட பின்னர் பங்கேற்பாளர்கள் பாடல்களை பாடி கோஷமிட்டனர் மற்றும் அதிகாரிகளை மீறி அடையாளங்களை வைத்திருந்தனர். பீஜிங்கின் உயர்மட்ட பிரதிநிதி அலுவலகம் ஏனைய சீன நிலப்பகுதிகளின் தலையீட்டை கட்டுப்படுத்தும் ஒரு சட்டத்துக்கு கட்டுப்படவில்லை என்று கூறியதை அடுத்து ஹாங்காங்கில் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன. கோவிட் பரவலுக்கு முன்னர் கடந்த ஆண்டு பல மாதங்கள் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களால் ஹாங்காங் மூழ்கியுள்ளது. 1997 ஆண்டில் பிரிட்டன் பீஜிங்கிற்கு மீண்டும் பிரதேசத்தை ஒப்படைத்ததிலிருந்து ஒரு நாடு இரண்டு அமைப்புகள் என்ற கருத்தின் கீழ் ஹாங்காங் அதிக அளவு சுயாட்சியை பெறுகிறது. ஆனால் பல ஹாங்காங்கர்கள் ஒரு மத்திய அரசாங்கத்தால் தன்னாட்சி அதிகாரம் சீராக அரிக்கப்பட்டு வருவதாக அஞ்சுகின்றனர். இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.